மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி. இந்த மந்திரத்தில் உரையாசிரியர் இந்த மந்திர சொற்களை ஆறு பிரிவாக பிரிக்கிறார். மிதலை செய் பூன்முகை மங்கை பங்கா என் சிவகதியே. ஒன்று, கடைசி வரி சிதலைங்கிறது. ரெண்டாவது, மூணாவது வரி என்ன சந்தேகம் உங்களுக்கு? உங்க புத்தகத்தில் என்ன போட்டிருக்கு? நாலாவது வரி மட்டும் கேட்டேன். நீத்தல் விண்ணப்பம் முறையோடு வர்றேன். நீத்தல் விண்ணப்பம் 41வது மந்திரம் தானே? திதலை செய் பூன்முகை மங்கை, சரியா? திதலை 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 புஸ்தகம் மூலம் பார்த்துக்கிடுங்க. அதில் அது 1வது எண். 2, வேட்கை வெந்நீரில் 2, மூழ்கி 3, செவ்வாச்சியரா அது 4, முதலை 5, கடிப்ப 6, மீதி இருக்கிற எல்லாம் 7. இந்த மந்திரத்துக்கான முன்னுரை எழுதுங்க. அகக்கருவி அகக்கருவியாகிய மனம் முதலியவை, புறக்கருவியாகிய ஐம்புலன் முதலியவை, என்னை பற்றியதால் என்னுடைய சமய பயணம் வீழ்ச்சி அடைந்தது. அதனால் உடல் நோயடைந்தது. நோயுடைய இந்த உடம்பை உடம்புடன் இருக்க நான் விரும்பவில்லை. இதான் முன்னுரை. பொருள் எழுதுங்க. 1 நம்பர் எங்க இருக்கு? திதலைச்சை. திதலை அப்படின்னா தேமல்னு அர்த்தம். தேமல் சங்க இலக்கியங்களில் இது பற்றிய குறிப்புகள் நிறைய இருக்கும். தேமல்ல ரெண்டு வகை இருக்குது. ஒரு வகை வந்து நோய்க்கான அடையாளம், இன்னொரு வகை வந்து பொலிவு, முகப்பொலிவுக்கான அடையாளம். இப்போது சிலரை பார்த்தா பணக்கார கலை தெரியுதும்பாங்க முகத்தில், புரியுதா உங்களுக்கு? சொட்டை விழுந்துனா அது ஒரு நோய், அதை என்ன சொல்கிறோம்? பணக்கார சொட்டை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தேமல்ல ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து நோயின் குறியீடு, இன்னொன்று மங்கள குறியீடு. இதில் திதலைங்கிறது என்ன குறியீடு? மாமை பசலைன்னு சங்க இலக்கியத்தில் வரும். நாங்கள் படிக்கும்போது அகை இலக்கியத்தில் படிப்போம், மாமை படர்ந்தது பசலை படிந்ததுன்னு படிப்போம். இதில் திதலைங்கிறது தேமல், மங்கள குறியீடு. புரியுதா உங்களுக்கு? பூன்முகை மங்கை பங்கா என் சிவகதியே. சிவகதியேனா எனக்கு மோட்சமானவனே, வீடு வேறே. எனக்கு மோட்சமே, மோட்சம் தருபவனே, எனக்கு வீடு வேறே. 2 நம்பர் என்னது? வேட்கை வெந்நீர். வேட்கை வெந்நீர்னா நிலையற்ற ஆசை. வேட்கைனா ஆசை, வேட்கைனா விருப்பம், நிலையற்ற ஆசை. நிலையற்ற ஆசையை மாணிக்கவாசகர் எதுங்கிறாரு? வெந்நீர். வெந்நீர்னா என்ன அர்த்தம்? சுடுதண்ணி, கொதிக்கிற தண்ணின்னு கற்பனை பண்ணிடுங்க. அதாவது ஒரு உயிரை அழிக்கக்கூடிய தன்மை படைத்தது இந்த சிற்றின்ப ஆசைங்கிறதுக்கான ஒரு வார்த்தையை அழகாக பயன்படுத்தி வெந்நீர்ன்ட்டார். வெந்நீர் அப்படின்ட்டார். இப்போ நீங்கள் ஒரு களையை எரிக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க? வீட்டு பக்கத்தில் ஒரு செடியை வெட்டவே முடியலன்னா என்ன பண்ணுறோம்? கொதிக்கிற தண்ணியை வச்சு. நான் ஊற்றுனது இல்லை, புரியுதா?
பேட்டு வச்சு கொசு அடிக்கிறாங்கல்ல வீடுகளில், நம்ம படுக்கிறதுக்கு வந்து ரூம்பெல்லாம் அடிப்பாங்க, நான் பேட்டு வச்சுருப்பேன் நீ கடிச்சா அடிப்பேன், ஒரு ரூமுக்குள்ளெல்லாம் அடிக்க மாட்டேன், பேட்டை பக்கத்தில் வச்சுருப்பேன், என்னை கடித்த பிறகு அடிப்பேன். கடிச்சதுன்னா இப்போ காலில் கடிக்குதுன்னு வச்சுருந்தேன், இப்போ தூங்குறதுக்கு முந்தி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து மந்திரம் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏகதேசம் அந்த ரூமில் இருக்கிற கொசுவெல்லாம் நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துடும், என்ன வார்த்தை தெரியும், என்ன ஸ்மெல் தெரிஞ்சவுடனே, பிளட் ஸ்மெல் தெரிஞ்சவுடனே வந்துடும். வந்த பிறகு பெரும்பாலும் அது கடிக்கிற இடங்குன்னு சில இடங்கள் இருக்குது, காலில் கடிக்கும், எல்லா இடத்துலையும் கடிக்காது. புரியுதா? அந்த இடத்துல கடிச்சதுன்னா தான் அடிப்பேன், சும்மா என்ன செய்ய மாட்டேன், அடிக்க மாட்டேன். அப்போது இந்த சிலர் பார்த்தீங்கன்னா கொதிக்கிற தண்ணியை எதுக்கு ஊற்றி விட்டுருவாங்க, அது முள்ளு செடியாக இருந்தாலும் ஊற்றி விட்டுருவாங்க. புரியுதா? அப்போ இந்த செடி என்ன செஞ்சிருது, பட்டு போயிருது. அப்போ நிலையற்ற பொருள்கள் வைக்கிற ஆசையை நம்ம இனி எதா பார்த்துக்கிடணும், கொதிக்கிற வெண்ணி அவ்வளோதான், நம்மளை அழிக்கிறதுக்கான பொருள் அவ்வளோதான். கடிப்ப மூழ்கி, மூழ்கினா முழுகி, அது தண்ணி மேலே ஊற்றுனா பரவாயில்ல, என்ன ஆயிட்டு மூழ்கின்ட்டார். எங்கள் கிராமங்களில் வந்து சுடலைமாட சாமின்னு ஒரு சாமி வழிபாடு செய்வாங்க, எங்களுக்கெல்லாம் அது குலதெய்வம், நம்ம வந்து என்ன தான் சைவம் பண்ணாலும் நான் இப்போ போகிறதில்ல, போக நேரம் இல்லை, போகிறதில்ல இல்லை, போக நேரம் இல்லை. அதற்கான பணமெல்லாம் நாங்கள் கொடுத்துருவோம், வருஷத்துக்கு 3000 ரூபாய்க்கு மேலே கேட்பாங்க. அந்த திருவிழாவில் வந்து என்ன செய்வாங்கன்னா, கொதிக்க கொதிக்க மஞ்சள் தண்ணி, அதனால் நாங்கள் கண்ணால் பார்ப்போம், மஞ்சள் தண்ணி கொதிச்சுட்ருக்கோம். தென்னை மரத்து பாலை இருக்குல்ல, அதை வெட்டி சாமி கையில் கொடுத்துருப்பாங்க, அது உள்ள முக்கி அப்படி குபுகுபுன்னு தலையில் ஊற்றிக்கிடும், எது அந்த சாமி அந்த அருள் இருக்கும்போது குபுகுபுன்னு தலையில் ஊற்றிக்கிடும், கொதிக்க கொதிக்க. அது நீங்கள் நிறைய பேர் வந்து சாமிக்கு வேண்டுதல் வச்சு 4-5 பானைகள் வச்சுருந்தாங்கன்னா, அந்த 4-5 பானையிலையும் யார் குளிக்கணும், அந்த சாமி குளிக்கணும். அதில் ஏதாவது அந்த சாமி ஆடுறவருக்கு பிடிக்காம இருந்தால் பானை தூக்கி ஊற்றி விட்டுருவானுங்க, அதையும் அவர் தாங்கணும். புரியுதா? சாமி ஆடுறதுக்கு பிடிக்காத எவனா இருந்தானு வச்சுடுங்க, உண்மையில தான் சாமி ஆடுறானா டூப்ளிகேட்டான்னு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவானுங்க, அந்த பானை தூக்கி குபுக்குன்னு ஊத்தி விட்டுருவானுங்க, அதையும் அந்த உண்மையிலே சாமி இருந்தா என்ன செய்யும். அதெல்லாம் நான் ஸ்கூல் வயசுலேருந்து நேரில் பார்த்தேன், தாங்கிக்கிடும். அதான் மூழ்கினார், மூழ்கினார் எதுல மூழ்கியாச்சு, சுடுதண்ணி மேல படுறதில்ல. நீங்க ஒரு ஹாட் வாட்டரை பக்கெட்ல எடுத்துட்டு இடம் விட்டு இடம் மாத்துறதுக்குள்ளே காலில் போட்டு புண்ணாயிருது, உண்டா இல்லையா, காலில் புண்ணாகிருது. இப்போ இந்த சோலார் வாட்டருங்கிறோம், சோலார் வாட்டர் நம்ம திறந்து விட்டோம், ஒரு கட்டத்துக்கு மேலே கையே வந்து வெந்துடுற மாதிரி இருக்குது. ஆமாம், சோலார் வாட்டர் நான் இப்போ எங்கள் வீட்டில் திறந்து விட்டோம்னா, ஒரு கால் பங்கு சோலார் முக்கால் பங்கு குளிர் தண்ணி ஒரே பைப்பில் வர்ற மாதிரி வச்சுக்கிட்டோம்னா தப்பிச்சோம், சோலார் மட்டும் திறந்தோம்னா கை போயிடும். அப்போது ஒரு சின்ன வெப்பத்துக்கு நாம் சமாளிக்க முடியல. சிற்றின்பங்கிறது வெந்நீர் மாதிரி, அதில் மூழ்கிற மாதிரி நிலமா அப்படிங்கிறார். மூழ்கி செவ்வாய்ச்சியர் முதலை, புரியுதா? அந்த பொதுவாக எப்போவுமே நம்ம மார்க்கத்தில் நம்ம ஏற்கனவே அவங்ககிட்ட பேசியிருக்கிறவங்களுக்கு ஞாபகம் வரும், அதாவது வினைகள் மூன்றுமே நம்ம நூல்களில் வந்து பெண்களை முன்னிறுத்தியே ஈட்டுவதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆணாதிக்க சமூகம், நம்ம சமூகம் என்ன சமூகம், ஆணாதிக்க சமூகமாக இருந்ததுனால வினை ஈட்டுவதற்கு பெண்ணு தான் காரணம். நம்ம சஞ்சித வினையும் பெண்ணால் தான் ஈட்டுறோம், ஏற்கனவே பேசியிருக்கிறோம், பண்டிதமணி எழுதியிருக்கிறார், ஆகாமிய வினையையும் பெண்ணால் தான் ஈட்டுறோம், பிராரத்ததையும் பெண்ணால் தான் ஈட்டுறோம். புரியுதா? உங்கள்கிட்ட நான் நிறைய பேசியிருக்கிறேன், பெண்ணினுடைய குணத்தை வேட்டுவ குணம்னு சொல்கிறாங்க. சம்பாதிக்க தூண்டுறது யாரு, எனக்கு லஞ்சம் வாங்க லஞ்சம் வலிய வந்து கொடுக்குறாங்க, எனக்கே சங்கடமாக இருக்குது. எங்கள் அப்பாலாம் தாலுகா ஆஃபீஸில் மிகப்பெரிய ரொம்ப நேர்மையான மனிதர், லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தி, இனி லஞ்சம் வாங்கினாதான் நம்ம நகை நட்டெல்லாம் வாங்க முடியும், வீடு வாங்க முடியும், பிள்ளைகளை பெரிய மெட்ரிகுலேஷனில் படிக்க வைக்க முடியும், இந்த ஐடியா கொடுக்குறது யார், இது பெண்ணினுடைய என்ன குணம்ங்கிறான் சைக்காலஜியில், வேட்டுவ குணம். அதாவது ஆண் சிங்க வேட்டையாடனா எந்த சிங்கம் சாப்பிட்டுட்டே இருக்கும். ஆமாம், அதனால் வினை ஈட்டுவதற்கு யார் காரணங்கிறான், பெண்ணு தான் காரணம். அதனால் நம்முடைய சமூகத்தில் ஆண்களும் அந்த குறைக்கு உரியவர்கள், பெண்களும் அந்த குறைக்கு உரியவர்கள். ஆனால் நம்ம ஆணாதிக்க சமூகத்தில் யார் மேலே ஏற்றுவாங்க, பெண்கள் ஆண்கள் மேலே ஏற்றி சொல்லலாம், ஒன்றும் தவறு கிடையாது. அந்த முதலை போன்றவர்கள்ங்கிறாரு அப்படி சொல்லி. ஆறாவது மந்த ஆறாவது செய்தி என்னது, கடிப்ப, அதாவது முதலை கடிச்ச மாதிரி ஆகிட்டு. ரெண்டு கான்செப்ட் சார், அழகா இருக்குல்ல, சிற்றின்பத்தை நோக்கி நீங்க பெண்கள்ங்கிறத விட்டுருங்க, உலகத்துல எந்த ஒரு சிற்றின்பத்தை நீங்க உபயோகிக்க ஒன்னா ரெண்டு பொருள் ஞாபகம் வச்சுடுங்க, அது முதலை அது கொதிக்கிற தண்ணி அப்படி வச்சுடுங்க. அது சினிமா பாக்குறதா இருந்தாலும் அதான், சைவம் பண்றவனுக்கு சிவத்தை தவிர எதை நோக்கி உங்களுக்கு ஓட்டம் இருந்தாலும் அதுக்கு ரெண்டு ஞாபகம் வச்சிருங்க, என்னதெல்லாம், அது ஒரு முதலை கடிச்சு விடும், அது ஒரு கொதிக்கிற தண்ணி வேக வச்சிடும், அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன். மூழ்கி விதலை, விதலைன்னா நடுக்கம், விதிர் விதிர்த்துங்கிறது தான் விதலைன்னு வருது. செய்வேனை அடைவேனை,
விடுதி கண்டாய், கைவிட்டு விடாதே. விடக்கு ஊன், விடக்கு ஊன் என்றால் புலால் நாறுகின்ற சதை. வேற்று விகார அதேதான் இங்க திரும்ப சொல்ற. புலால் நாறும் உடம்பு, மிடைந்த நெருக்கமான குருவே போய் சிவாய். சிதலை, சிதலைனா நோய். சிம்பிளா நான் வச்சுக்கலாம், உடம்ப சிதைக்கிறதுனால சிதலைன்னு வச்சுக்கலாம். சிதலை செய், நோய் செய், செய்னா நோய் தருகின்ற, சிதலை செய் நோய் தருகின்ற. காயம் உடல், பொறே என்னால் தாங்க முடியாது, பொறேன் என்னால் தாங்க முடியாது, பொறுக்க முடியல பொறவன். முறையோ முறையோ, இது முறையாகுமா? தொகைப்பொருள் தேமல் படர்ந்த நகையணிந்த தனங்களை உடைய உமைபாகனே, எனக்கு வீடு தருபவனே, சிற்றின்ப ஆசை வெந்நீரை போன்றது, அதில் மூழ்குபவனாக இருக்கிறேன். சிவந்த வாயினருடைய, சிவந்த வாயினை உடைய உடையோர் முதலை போல் என்னை கடிக்கின்றனர். நான் நடுங்குகிறேன். ஏன் நடுங்குகிறேன்னு கேட்கக்கூடாது. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு முதலையை விட்டு கடிக்க விட்டு பார்க்கணும், கொஞ்சம் ஒரு 2 லிட்டர் தண்ணியை சோலாரில் கொதிக்க வச்சு ஊற்றி பார்க்கணும். நான் நடுங்குகிறேன். அதான் சொல்றேன், நான் நடுங்குகிறேன், என்னை கைவிட்டு விடா, என்னை கைவிட்டு விடாதே, என்னை கைவிட்டு விடாதே. புலால் நாறும் உடம்பில் நான் இருக்கிறேன். இது நோய் தருகின்ற உடல், உடம்பில் இருப்பது என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இந்த நிலைமையில் என்னை இருக்கச் செய்வது முறையாகுமா? விளக்கம். இந்த செல் ஆன் ஆகமா இருக்கு தம்பி? இல்ல இருக்கு, இருக்குது. உனக்கு மெதுவா வருமோ? இத கொஞ்சம் ஆஃப் பண்ணு கண்ணா. அம்மை உலகையெல்லாம் படைத்தவள், ஆனால் மங்கை பங்கா, அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, பூண்முகைங்கிற வார்த்தை இருக்கா, அதை சேர்த்து எழுதிடணும். வெறுமனே மங்கை பங்கா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. பூன்முலை மங்கை பங்கா மூலத்தில் இருக்குது, கடைசி வரை. அம்மை உலகம் அனைத்தையும் ஈன்றவள், ஆனால் சாஸ்திரம் அவளை கன்னி என்று சொல்லுகிறது. அம்மையுடன் பூணுன்னா நகைன்னு எழுதியிருக்கிறோம், உரையில் எழுதியிருக்கிறோம், பூண்கிறதுக்கு நகைன்னு.
அம்மையுடன் நகையை சொன்னது அவளது மாறாத மங்களம். மாறாத மங்களத்துக்கு தான் நகை, ஞாபகம். வெறுமனே அம்மையே சொல்லல, நகையணிஞ்ச அம்மைன்னு ஏன் சொல்லியிருக்கிறாருங்கிறாரு. நகையணிஞ்ச அம்மைங்கிறது என்ன குறியீடாம்? மாறாத மங்களம், எப்பவுமே மங்களையாக இருக்கிறார். சித்தியார் 167 பிராக்கெட்ல ஈன்றும்னு போடுங்க, ஈன்றும் அல்லது படைத்தும்னு போடுங்களேன். ஈன்றும் பிராக்கெட் முடிச்சுட்டு எழுதுங்க. பவன் பிரம்மச்சாரி ஆகும் பான்மொழி கந்தியாகும். என்ன எழுதுனீங்க? பவம் இல்ல, பவன். பவன் பிரம்மச்சாரியாகும் பான்மொழி கன்னியாகும். அந்த மந்திரத்துலதான், அந்த மந்திர கருத்தை தான் இப்ப பண்டிதமணி சொல்லிட்டு இருக்கிறாரு. உலகத்தையெல்லாம் படைச்சாலும் அம்மைக்கு கன்னின்னு தான் பேரு. அதுக்கு சித்தியாருங்கிற நூல்ல பிரமாணம், சிவஞான சித்தியார். ஆசிரியர் பேரு அருள் நந்தி சிவம். அவர் சொல்றாரு பவன், அபிராமி அந்த அதுலயும் இருக்கு, பூத்தவண்ணம் காத்தவளைங்கிறது. பவன் பிரம்மச்சாரினா உலகமெல்லாம் படைப்பதற்கு அம்மை படைக்க சிவன் காரணமாக இருந்தாலும் சிவனை யாராகத்தான் பார்க்கணும்? பிரம்மச்சாரியாதான் பார்க்கணும். பான்மொழி கன்னியாகும், அம்மையை யாராதான் பார்க்கணும்? கன்னியாக பார்க்கணும் என்று சாஸ்திரம் சொல்லுது. அடுத்தது, என் சிவகதியே, சிவகதியே. சிவபெருமானுக்கு மூன்று வடிவங்கள் உண்டு. போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம். போக வேக யோக. அம்மையுடன் இருப்பது போக வடிவம். இந்த மந்திரத்தில் அம்மையுடன் இருக்கிறத பேசியிருக்கிறாரா? சரி. சிவகதி என்பது யோக வடிவம், தட்சிணாமூர்த்தி. இந்த மந்திரத்தில் வேக வடிவம் இல்லை. வேக வடிவம் என்னதுன்னா, அதாவது தீமை செய்பவர்களை அழிக்கின்ற நிலை. தீமை செய்பவர்களை, பைரவர் வைரவர் அதெல்லாம் என்ன வடிவம்? வேக வடிவம், வேக வடிவம். அடுத்த பகுதி, அருள் வடிவான அம்மையை வழிபட்டு அவள் மூலம் சிவனை அடைய வேண்டும். அதனால்தான் இந்த கடைசி தொடரில் அம்மையையும் சிவனையும் இணைத்து பேசுகிறார். சிலப்பதிகாரம் 10வது 30 காதை இருக்குது. 10வது காதையில் 180வது வரியில் சிவகதி நாயகன் அப்படின்னு சிவபெருமானுடைய பேர் இருக்குது. சிவகதி நாயகன், சிவகதின்னு மாணிக்கவாசகர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக பண்டிதமணி எங்கே வரைக்கும் போயிருக்கார் பாருங்க. 10வது தலைப்பில் 180வது வரி, சிவகதி நாயகனே. ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இளங்கோவடிகள். 180வது வரியில். அடுத்தது, விடுதி கண்டாய், நான் நிலையற்ற இன்பத்தில் அழுந்தினேன் என்பதற்காக என்னை கைவிட்டு விட வேண்டாம், என்னை கைவிட்டு விட வேண்டாம். மாணிக்கவாசகர் சிவகதியேன்னு சொன்னாரா என் சிவகதியேன்னாரா? என் சிவகதியே. அதைத்தான் நம்ம அடுத்த வகுப்புல ஆராய்ச்சி பண்ண போறோம். அது ஒரு 15 நிமிஷம் கான்செப்ட், அது மட்டும் எழுதுங்க. என் சிவகதியே, என் சிவகதியே. அதே மாதிரி பிற சமயங்களினுடைய மோட்சத்தை விளக்க, பிற சமயங்களுடைய மோட்சத்தை விளக்கிறதுக்கு தான் என்னுடைய சிவகதின்னாரு. மோட்சத்தை விளக்க, சிவனறியில் வரும் இன்பத்தை காட்ட,
இவ்வாறு கூறினார். அடுத்த சமயங்கள் சொல்ற மோட்சம் வேற, நான் அடைஞ்ச மோட்சம் வேறங்கிறார். நான் சிவபெருமான அடைந்து நான் பெற்ற இன்பம் வேற, அதனாலதான் சிவகதின்னு சொல்லல. என்ன சொன்னாரு? என் சிவகதின்னு சொன்னார். இங்க ஒரு கேள்வி இருக்குது, வேற சமயத்தவங்க சிவபெருமான கும்பிடலையே, அப்ப சிவகதிங்கிறது சிவ வழிபாட்டில் தானே வரும்னு கேட்கக்கூடாது. சைவ சமயப்படி எல்லா சமயத்தவர்களையும் யாரைத்தான் கும்பிடுறாங்க? சிவனை தான் கும்பிடுறாங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் அத்தெய்வமாகி அங்கும் மாதொரு பாகனார் தான் வருவார் அப்படின்னு சைவ சமயம் சொல்லுது. யார் எந்த சாமியை கும்பிட்டாலும் அவங்க கும்பிடுறது யாரைத்தான்? சிவனைத்தான். அதையெல்லாம் நம்ம அடுத்த வகுப்புல தெளிவா பேசுவோம். வழக்கமான டைம்ல நிறைவு பண்ணியிருக்கிறோம். இந்த மந்திரத்தை வந்து நம்ம அடுத்த வகுப்புல நிறைவு பண்ணிருக்கோம். என்னைக்கு? சனிக்கிழமையா? சனிக்கிழமை. ஓகேயா? சரி ஓகே. சிவாய நம என்ற அளவில் நிறைவு செய்வோம். சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் திருவடிகளை வணங்கி, மங்களாம்பிகையுடன் ஒரு மகிமாலீஸ்வரர், முக்கண்ணியம்மையுடன் முக்கண்ணப்பர் ஈரோடு திருமுறைக் கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயிகள் திருவடிகளை வணங்கி அனைத்து சிறப்புகளையும் குருவினிடத்தில் ஒப்படைத்து நிறைவு செய்வோம். வெற்றிவேல் முருகனு கரோகரா, அண்ணாமலையார் கரோகரா, சிவாய நம சிவாய நம. நீத்தல் விண்ணப்பம் தொடங்குறோம். 41வது மந்திரத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் கொண்டு நிறுத்தியிருந்தோம். என் சிவகதியேங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருப்போம்னு நினைக்கிறேன். விடக்கு ஊன் விடைந்த சிதலை செய் காயம் பொறேன்னு சொல்லிட்டோமா? என் சிவகதியேங்கிறதுக்கு என்ன எழுதியிருக்கிறீங்க? பிற சமயத்தினுடைய மோட்சம் வேறு, சைவ சமயத்தின் மோட்சம் வேறு. புரியுதா? மாணிக்க வாசகர் பிற கடவுள்களை விளக்குவதற்காக, பிற கடவுள்களை விளக்குவதற்காக இவ்வாறு கூறினார். மாணிக்கவாசகர் பிற கடவுளை பொது நீக்கி வழிபடுபவர், பிற கடவுளை பொது நீக்கி வழிபடுபவர். அதாவது சிவபெருமானே தலைமை கடவுள் என்று உணர்ந்து வழிபடுபவர். நம்மெல்லாம் வந்து எல்லா சாமியும் கும்பிடுறோமில்ல, அந்த குணம் யாருக்கு கிடையாது? மாணிக்கவாசகருக்கு கிடையாது. கற்றறியேன் கலைஞானம், திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் சொல்கிறார, கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம். திருவாசகத்தில் தான் மாணிக்கவாசகர் சொல்கிறார், கற்றறியேன் கலைஞானம் கசிந்துருகேன் ஆயிடினும் மற்றறியேன் பிற தெய்வம். மற்றறியேன் பிற தெய்வம்ங்கிறத மட்டும் பிரமாணமாக எடுத்தால் கூட போதும். மற்ற அரியன்ல சொன்னாரு, எனக்கு மற்ற சாமியை கும்பிட மாட்டேன்னு சொல்லலை, இவரை தவிர யாரெல்லாம் சாமியா இருக்காங்கிறதே எனக்கு தெரியாதுன்ட்டார். புரியுதா? அதுதான் மாணிக்கவாசகர். அதனால தான் சிவகதின்னு சொன்னார், சிவகதியே என்றார். அடுத்த தொடர், விடக்கு ஊன் விடைந்த சிதலை செய் காயம் பொறேன். திருவாசகத்திலிருந்து எடுத்து எழுதுங்க. எத்தனாவது வரி? அதை எடுத்து எழுதிக்கிடுங்க. இல்லைன்னா விடக்குன்னு போட்டு டாட் போட்டு பொறையன்னு போட்டுக்கிட்டாலும் ஒண்ணுதான். அதாவது இந்த தொடருக்கான பொருள் ஏற்கனவே சொல்லியாச்சு, புலால் நாறுகின்ற உடம்புன்னு சொல்லிட்டோம், சொல்லியிருக்கிறோமா? திரும்பவும் பொருள் சொல்ல வேண்டியது இல்லை. மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் முடையார் புழுக்கூடு, வேறு இடத்துல வரக்கூடிய தொடர்கள். முடையார் புழுக்கூடுன்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு, ஊனார் புழுக்கூடுங்கிறாரு. முடையார் புழுக்கூடு என்றும் ஊனார் புழுக்கூடு என்றும் வேறு இடத்திலும் மாணிக்கவாசகர் கூறுகிறார். உடம்பில் முடைநாற்றம் உள்ளது, சதை மட்டுமே உள்ளது என்றால் உடம்பின் மேல் அருவருப்பு மட்டும் வரும். ஞானிகள் அவங்க ஒரு கட்டத்தில் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேனு திருமூலர் சொல்கிறாரு, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொல்கிறாரு. அவங்களுக்கு ஞானம் வந்த பிறகு உடம்பு எதா மாறிடும்? லக்கேஜா மாறிடும். அப்புறம் அவங்களே எதை இகழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க உடம்பை இகழ்கிறாங்கன்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இகழ முடியாது. புரியுது? அவங்களுக்கு சென்ட்ரிங் ஸ்ட்ராங்கை வரைக்கும் எது கம்பல்சரி? முட்டு கம்பல்சரி. உடம்பு நமக்கு முட்டு மாதிரி. அவர் மாதிரி நீங்களும் உடம்பை இகழக்கூடாது. மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த, திருவாசகத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க உடம்பை வெறுத்ததற்கு காரணம் உடம்பால் அடையப்பட வேண்டியதை என்ன செஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம்,
அடைஞ்சிட்டாங்கன்னு அர்த்தம், லக்கேஜாக மாறிட்டுன்னு அர்த்தம். இப்போ என்ன எழுதுனீங்க, உடம்பில் வந்து முடைநாற்றம் இருக்குது, அதாவது சித்தர்கள் பாடலில் வரும் ஊற்றை சடலம் உப்பில்லா பாண்டம் அப்படின்னு ஒரு சித்தர்கள் சொல்லுவாங்க. அதாவது நாய் வந்து அது சாப்பிடக்கூடிய பொருளெல்லாம் சாப்பிடுமா, ஆனால் உயிரற்ற உடம்பை விரும்பாதான், ஏன்னா உப்பு இல்லாதனால. ஊற்றை சடலம் உப்பில்லா பாண்டம், நாய் கூட விடம்பாத ஒரு பொருள் இருக்குன்னா என்னதுதான், நம்ம உடம்பு தான். ஊற்றை சடலமடி உப்பில்லா பாண்டமடி நாற்றச் சடலமடி நாய் தீண்டா பாண்டமடின்னு ஒரு பாடல் இருக்குது தமிழில். நாய்க்கே பிடிக்காதது எது, இந்த உடம்பு. மறந்துடாதீங்க, நம்ம இதை வந்து எவ்வளோ மேக்கப் பண்ணி விலை உயர்ந்த பொருள் எல்லாம், எனக்கெல்லாம் பவுடர் போடுற பழக்கமே கிடையாது. ஆனால் சில எங்கள் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ட்ராலையும் பவுடர் வச்சுருப்பாங்க, நான் திருநீர் மட்டும்தான் போடுவேன், பவுடரே பயன்படுத்த மாட்டேன். புரியுதா? அதாவது உடைநாற்றம் மட்டும்னா பரவாயில்ல, அடுத்தது பாருங்க ரொம்ப முக்கியம், நோய்க்கு இடமாகவும் இருக்கிறது. நோய்க்கு இடமாகவும் இருக்கிறது. ஆமா, மனிதர்களுக்கு தானே அதெல்லாம் வருது, மூப்பெல்லாம் வருது. ஆமா. அடுத்தது, இந்த உடம்பு அருவறுப்பும் துன்பமும் தரக்கூடியதாக இருக்கிறது. நாற்றத்தால் அருவறுப்பு, நோயால் துன்பம். மாணிக்கவாசகர் சொல்றாரு, இருந்தேன் நோய்க்கு விருந்தாக. திருவாசகத்தில் சொல்றாரு, இருந்தேன் நோய்க்கு விருந்தாக. இப்போ நீங்கள் உங்கள், நான் ஒரு ஊருக்கு போகிறேன், அங்கே உங்களை பார்க்குறேன், தம்பி வீட்டுக்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறீங்க. அப்போ உங்கள் தம்பி வீடு இருக்கு, நீங்கள் கெஸ்ட்டு. மாணிக்க வாசகர் சொல்கிறார், இந்த உடம்புங்கிறது ஒரு நோய், அதுக்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கிறேங்கிறார். அதான் அதுக்கு அர்த்தம், உரையாசிரியர் சொல்கிறாரு, நான் யாருக்கு கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன், நோய்ங்கிற வீட்டுக்கு நான் கெஸ்ட்டாக வந்திருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நம்ம அப்படி எல்லாரும் உணர்றோமான்னு பார்க்கணும். நோய் இருப்பதனால் துன்பமும், நாற்றம் இருப்பதனால் அருவறுப்பும் எனக்கு இந்த உடம்பின் மேல் இருக்கிறது. அதனால இப்படி சொன்னார். அடுத்தது, உடலுக்கான அடைமொழிகள். மாணிக்க வாசகருக்கு அதை தாங்க முடியாமையை கூறுகிறது. தாங்க முடியாமைக்கு காரணம், நம்முடைய உடம்பை நாம் சைவத்துக்காக வளர்க்கணும், தேவையற்ற பற்று வந்ததுன்னா இந்த ரெண்டு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கணும். என்னது இது? ஒரு நாற்றச் சடலம். புரியுதா? ஏன்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது எங்கள் வாத்தியார் செய்து காட்டுவார், நல்லா எத்தனை வகை சோப்பு வேணாலும் போட்டு 4 மணி நேரம் குளிச்சு முடிச்சுட்டு இப்படி தேய்ச்சிட்டு கையை வச்சுப்பார் அப்படிம்பார். இதுதான் சரியான டெஸ்ட்டு. அது என்ன வரும் உடம்புலேருந்து? இந்த உடம்பு அடிப்படையிலே என்ன உடையது, அதை அவர் செய்து காட்டுவார். நல்லா ஒரு 4 மணி நேரம் ஒரு 40 வகையான சோப்பு போட்டு குளி, ரஜினி ஒரு படத்தில் உள்ளெல்லாம் படுத்து படுத்து எந்திரிச்சு வெள்ளையாகுவார்ல, கடைசியில் இப்படி இப்படி ஒரு தேய் தேய்ச்சிட்டு கையை பாரு சுமல் வரும். ஏன்னா அந்த உடம்புக்குள்ளேருந்து எது தான் உற்பத்தி ஆகுது, நாற்றம் தான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்லுவார், செய்து காட்டுவார் எங்கள் வாத்தியார். புரியுதா? அதனால் மாணிக்க வாசகருக்கு உடலுக்கான அடைமொழிகள் என்னது, இது நோய்க்கு காரணமாக இருக்குது. இது ஒரு பெரிய, இப்போ ஞானிகளுடைய உடம்புலேருந்து இயல்பாக மனம் வருங்கிறாங்க, அருள் உடம்பாக மாறினா என்ன வருங்கிறாங்க. இப்போ சமண சமய குருமாரை எப்படி தேர்ந்தெடுப்பாங்கன்னா, அந்த உடம்பிலிருந்து எவ்வளவு மனம் வருதுங்கிறத பொறுத்து தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவன் குளிக்க மாட்டான், பல் விளக்க மாட்டான்னு நாம சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் அவனுடைய உடம்புல யோக பயிற்சினால என்ன வருமா, ஒரு அருள் மனம் வருமா. அந்த மனத்தை வச்சு தான் குருவையே தேர்ந்தெடுப்பான் அவன். அப்போ அந்த உடம்புல இருந்து இப்போ இந்த சாமி இருக்கிறாருல்ல, அழுக்கு சித்தருன்னு சொல்கிறோம், அழுக்கு சாமியாக இருக்கிறோம், அவங்களுடைய அந்த அழுக்குகளெல்லாம் உயிரை என்ன செய்யலை, பாதிக்கலையே. சாக்கடை சாமியாக இருக்கிறாங்க, அவங்கள ஒன்றும் பாதிக்கலைன்னு என்ன அர்த்தம்னா, அவர்கள் என்ன நிலையில் இருக்கிறாங்க, ஜீவன் முக்தர் நிலையில் இருக்கிறாங்க. புரியுதா? ஜீவன் முக்தர் அது அவங்களை பாதிக்கவும் செய்யாது, அதை அவங்க விரும்பவும் மாட்டாங்க. அடுத்தது, நோய் காரணம். நோய் எதனால் வந்தது, நோய்க்கு காரணம் என்ன? அடுத்த கேள்வி, நிலையற்ற இன்பத்தை நாடுதலால் நோய். நிலையற்ற இன்பத்தை நாடுதலால் நோய். இப்போ நாம் என்ன செய்கிறோம், ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு மணமகன், ஒரு ஹெல்த்தான மணமகளை வச்சு தான் நம்ம ஒரு திருமணத்தை நடத்துகிறோம். அந்த திருமண வாழ்க்கை பயணத்தில் ஒரு 20-30 வருஷம் பயணம் செய்கிறதுக்குள்ளே எல்லாருமே பேஷண்ட் ஆகிடுறாங்களே. புரியுதாங்க? எல்லாருமே இப்போ நம்ம வந்து நம்முடைய கடந்த காலங்களையும் நினச்சி பார்த்தா 25-30 வருஷத்துக்கு போயிட்டு திரும்ப வந்தோம்னா என்ன ஆகிருக்கிறோம், பேஷண்ட் ஆகிருக்கிறோம். புரியுதா?
அப்போ இந்த நிலையற்ற இன்பங்களை நாடி பொருள் காசு பணம்னு ஓடி யாராக இருக்கிறோம்? நோயாளியாக தான் இருக்கிறோம், உண்டா இல்லையா? அதனால் நிலையற்ற இன்பத்தினுடைய பரிசு என்ன? நோய், அவ்வளோதான். அதை தான் சொல்கிறார், நிலையற்ற இன்பத்தை நீங்கள் நாட நாட நோய் தான் அப்படிங்கிறார். அடுத்தது, அடுத்து சிவனோ முறையோ முறையோ. நோய்க்கு இடமான இந்த உடம்பு அருவறுப்பு தருகிறது. இது எனக்கு சுமையாக தெரிகிறது. இந்த உடம்பில் என்னை வைத்திருப்பது முறையல்ல, முறையான்னு கேட்கிறார். உங்களுக்கே தெரிஞ்சு நம்மளை இதில் உட்கார வச்சுட்டு இருக்கீங்களான்னு கேட்கிறார். அந்த மந்திரத்தில் சிவம்ங்கிற வார்த்தை இருக்குது. சிவம்னா தூய பேரின்பம்னு அர்த்தம், சுத்தமான பேரின்பம். சிவம்னா மங்களம், பேரின்பம் எல்லாம் ஒன்று தான். மாணிக்கவாசகர் தனக்கு ஏற்பட்ட துன்ப நீக்கத்துடன், துன்ப நீக்கம் என்ன? துன்ப நீக்கம், நாரும் உடல் வேண்டாம், நோய் இருக்கிற உடம்பு வேண்டாம். நாரும் உடம்பு வேண்டாம், நோய் இருக்கிற உடம்பும் வேண்டாம். துன்ப நீக்கத்துடன் இன்பப்பேரும் வேண்டினார். நிலையற்ற இன்ப நாட்டத்தால் நோய். நிலையான இன்பத்தை நீ தர வேண்டும் என்பதற்காக சிவம் என்றார். சிவம்னா என்ன அர்த்தம்? பேரின்பம். நீ பேரின்பத்தை தரணுங்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறாராம். இந்த உடம்புனால் நாற்றம் பொறுக்க முடியல, இந்த உடம்புனால் எனக்கு நோய் பொறுக்க முடியல, நிலையற்ற இன்பத்தை நாடினதுனால இந்த ரெண்டு பிரச்சனை, நான் உங்களை சிவம்னு கூப்பிடுறேன். என்ன அர்த்தம்? பேரின்பம். பால் பால்காரரை பால்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? பால் கொண்டு வந்து கொடுங்கன்னு தானே அர்த்தம். அவர் பேர் சொல்ல வேண்டியதில்லை, அதுலேயே அதனுடைய பொருள் இருக்குது. கீரை அப்படின்னு கூப்பிட்டா என்ன? எப்படி கீரைன்னு கூப்பிடலாம்? எங்கள் அம்மா எனக்கு மகாலட்சுமின்னு பேர் வச்சுருக்குது. அப்படி அந்த பொம்பளை சொல்லுதா? சந்தோஷப்பட்டு தானே வருது. ஆமாம், அதே மாதிரி தான் முறையிடுகின்றார். அடுத்தது, மக்கள் துன்பம் நீங்க அரசனிடம் விண்ணப்பிப்பார்கள். மாணிக்கவாசகர் சிவனிடத்தில் விண்ணப்பிக்கிறார். இன்றைக்கு நாம கற்றுக்கிட்டது என்னென்னா, நம்மளை அறியாமலே எது மேலே ஒரு பற்று வரும், உடம்பு மேலே ஒரு பற்று வரும். அந்த பற்று வரும்போது நம்ம ரெண்டு கேள்விகளை கேட்டுக்கிடணும். என்னது? இந்த உடம்புக்கா போய் அந்த பட்டினத்தார் பாடல் அதுக்கு நிறையா இருக்குது. ஒரு இடத்துல பட்டினத்தார் சொல்லுவார், பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நரிகள் பேய்களுகள் தம்மதென்று தாம் இருக்கும் தான். என்ன அர்த்தம்னா, நல்லா சாப்பிட்டு வயிறு பெருத்துட்டு தான் நம்ம ரோட்டில் நடந்து போகும்போது நாய் நெறியெல்லாம் பார்த்து ஒரு நாள் இந்த ஆள் காலியாகுவான், நம்ம என்ன செஞ்சிடலாம், நமக்கு ரெடிமேடாக ஃபாஸ்ட் ஃபுட் ரெடியாக இருக்குடா, ரெடியாக இருங்க, இவன் என்னைக்கு சாகுவாங்கிறது மட்டும் என்ன செய்யுங்க, வாட்ச் பண்ணுங்க, நம்ம சாப்பிட்றலாம் அப்படின்னு நாய் நொறியும் சொல்லுவான். பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நெறிகள் பேய்களுகள் தம்மதென்று தாம் இருக்கும் தான் அப்படிங்கிறார் பட்டினத்தார். இந்த பருத்த தொந்தி நம்மதென்று நாம் இருக்க நாய் நெறிகள் பேய்களுகு எதுலாம்? நாய் நரி பேய் கழுகு. நீங்கள் ரோட்டில் போகும்போது உங்களுக்கு தெரியாமல் வாட்ச் பண்ணி இவங்க நாலு பேர் அனுப்ப போட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க. ஆளை பார்த்தா ரொம்ப வயசான மாதிரி தெரியுது, சீக்கிரம் கூட வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் ஆள் வாட்ச் பண்ணிடுங்க. யார் ஒருத்தருக்கு தகவல் தெரிஞ்சாலும் மெசேஜ் என்ன செஞ்சுருங்க. ஆமாம், நீங்கள் நான் சின்ன பையன்லேருந்து பார்த்தேன் எங்கள் ஏரியாவில், நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தனால நிறைய விஷயங்களை இயற்கையாக கற்றுக்கிட்டேன். கழுகு நீங்கள் வந்து இந்த ஏரியாவில் கண்ணில் பார்க்கவே முடியாது. ஒரு கழுகு சாதாரணமாக 2 கிலோ 3 கிலோ வெயிட் இருக்கும். ஆனால் ஒரு மாடு இறந்துட்டுனா எங்கேருந்து வருது, யார் கண்டுபிடிக்கிற தெரியலையே, புரியுதா? எங்கேருந்து வருதுன்னே தெரியாது. 1-2 கழுகல்ல, 30-40 கழுகு ஒரு பசுவினுடைய உடம்பு திங்கிறதுக்கு வந்துடும். கழுகுக்கு வேற்ற மாதிரி உனக்கு எப்படி வேற்றுச்சு அப்படிம்பாங்க கிராமங்களில், புரியுதா? கிராமங்களில் எதிர்பாராமல் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுருக்க மாட்டாங்க, வந்திருப்பான். ஏன்னா உன்னை கூப்பிடக்கூடாதுல வச்சுருந்தான், கழுகுக்கு வேற்ற மாதிரி உனக்கு எப்படா தெரிஞ்சது அப்படின்னு கேட்பாங்க கிராமங்களில். அந்த கழுகு எங்கேருந்து வருது? அப்போ அது நம்மளை கவனிச்சுட்டு இருக்குதுல்ல, ஏதோ ஒரு உயிர் உயிரை இழக்கும் போது திங்கிறதுக்கு ரெடியாக இருக்கு. இப்போ வட இந்தியாவில் வந்து இந்த பண்டிட்கள் சமூகத்தில் உள்ளவங்க உடம்பை என்ன செய்ய மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க, எதுக்கு கொடுத்துருவாங்க, கழுகு கொடுத்துருவாங்க. ஆமாம், பண்டிட்கள் சமூகத்தை சேர்ந்தவங்க ஒரு 4 சுவர் இருக்கும், அது மேலே 2 குறுக்க
கட்டையை போட்டு மேலே வச்சுட்டு வந்துடுவாங்க. எது தான் சாப்பிடுவோம்? கழுவி கொடுத்துருவோம். இப்போ வட இந்தியாவில் டெய்லி 4 ஜீவன் முக்தர் சாகுவார் எங்கேயும் அடக்கம் பண்ணுறது. அது படகுல வச்சு கொண்டு போய் நேரே கங்கையில் மத்தியில் விட்டுட்டு வந்துடுவாங்க. அவங்க கண்ணாலே பார்க்கலாம் மீன்களுக்கு சின்ன பின்னமாக்கி சாப்பிட்றோம். எது அதில் இருக்கிற ரிஷிகேஷுக்கு போயிட்டு வந்தவங்க என்கிட்ட சொன்ன செய்தியை உங்ககிட்ட சொல்லிட்டுருக்கு. ஆமாம், மிதந்துக்கிட்டே இருக்கோம். இதான் நம்மால் போய் மிதக்கிறான், இவனை விட்டுருங்க. நான் சொல்கிறது ஜீவன் முக்தர்கள் திருமடங்களில் இருப்பாங்கல்ல, ரிஷிகேஷ் மடத்தில் யாராவது சன்னியாசி இறந்துட்டாங்கன்னா யாராக இருந்தாலும் உடம்பு உடனடியாக படகுல ஏற்றி கங்கையில் கொண்டு போய் மத்தியில் தூக்கி இறக்கி விட்டுருவாங்க, சாக்கில் கட்டி இறக்கி விட்டுருவாங்க. ஆமாம், அவங்க கண் முன்னாலே பார்க்கலாம் எது சாப்பிட்றத, மீன்கள் சாப்பிடும். நீங்கள் வேணால் மீன் அடிஷனலாக சேர்த்துக்கிடுங்க, புரியுதா? அதனால் ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுவே வந்து வந்துடும். அவர் இறக்க போகிறதுக்கான அடையாளத்துக்காக வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் பாம்பு வந்து சின்ன காயம் பட்டதுன்னா எறும்பே பிடிச்சிடும், எதை பாம்பை முடிச்சிடும். ம், வாங்க அடுத்தது மந்திரத்தின் முதல் வரியில் ஆன்ம வீழ்ச்சிக்கான காரணத்தை சொல்லி உடம்பை தாங்க முடியாமையை கூறினார். முடிவுரை: உடம்பு நாற்றமுடையதாக இருக்கிறது, சதை கொண்ட இந்த உடலை நான் தாங்க முடியவில்லை என்று மாணிக்கவாசகர் சொல்லுவதனால் இதில் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறது. சதை கொண்ட உடலை தாங்க முடியவில்லை என்று சொல்லுவதனால் பிரபஞ்ச வைராக்கியம் இருக்கிறது. அடுத்த மந்திரம் 42வது மந்திரத்துக்கு முன்னுரை.